بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்து ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். சலவாத்து நாரியா பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அன்புமிக்கவர்களே, சலவாத்துகள் பலவிதமாக இடம்பெற்றிருக்கின்றன. இதில் மிகச்சிறந்த சலவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களோ அதுதான் உயர்ந்த சலவாத். அல்லாஹும்மா ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம். அல்லாஹும்மா பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம். இது மிகச்சிறந்த சலவாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதுவதற்காக வேண்டி கற்றுக் கொடுத்த சலவாத். மற்ற நேரங்களிலும் சலவாத் என்றால் இதை ஓதலாம். சுருக்கமாக நாம் ஓதிக்கொள்வது என்றால் அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா சல்லை தலா இப்ராஹிம் வஅலா ஆலி இப்ராஹிம். என்ன கம்மி? சாதாரணமாக ஓதிக்கொள்ளக்கூடிய சலவாத். இதை தவிர வேறு சலவாத்துகள் நிறைய இடம்பெறுகிறது. சில சலவாத்துக்கள் ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் தங்களுடைய அனுபவத்திலும் தங்களது சுய விருப்பத்திலும் நிறைய சலவாத்துகளை பல பெரியார்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்படி ஒரு சலவாத்தாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒன்றுதான் சலவாத்து நாரியா. இதை யார் உருவாக்கினார்கள், யார் எழுதினார்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. எனவே சலவாத்து நாரியாவை நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சலவாத்திற்கு இணையாக வைத்து பார்க்க முடியவில்லை. எனவே சலவாத்து நாரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சலவாத்திற்கு ஈடாகுமா என்றால் இதில் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம், நிச்சயம் ஈடாகும். எனவே அதை எப்படி ஓதுவது, அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது, இது பற்றி நீங்களே புரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.